வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெய்யிலேருந்து க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படின் தான். வீட்டில் உள்ள சுத்தமான பசு நெய் 50 மில்லி எடுத்திருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி சும்மா ரவுண்ட் பண்ணி, அது எதுவும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, எப்போதுமே தண்ணி ஆட் பண்ணும்போது 100 டைம்ஸ் வந்து நான் வந்து சர்க்கிள் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டியுமே 100 டைம்ஸு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே வரும்போதே அதனோட கலர் எல்லாமே மாறி சூப்பராக வந்துடுச்சு. அப்புறம் ஒரு 25 இல்லை 35 டைம்ஸ் என்னவோ கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளது கவுண்ட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் அது அப்படியே கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் 2:00 ஸ்டார்ட் பண்ணி 5:30 தான் முடிச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பண்ணலை, அந்த நெய்யில் வந்து எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணதோ அது வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறது கம்மியாச்சு. இல்லைன்னா தண்ணி விட்ட உடனே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த தண்ணி வந்து வெளியில் விட ஆரம்பிச்சுது. இப்போ வந்து நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இன்னுமே தண்ணி அதில் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தது. இது வந்து டைம்ஸ் நான் கவுண்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ண பண்ண தண்ணி விடுறது எல்லாமே வெளியில் தான் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் ஊற்றுற தண்ணி எல்லாமே வெளியில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 100 டைம்ஸ் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரொம்ப க்ரீமாக, அந்த என்ன சொல்கிறது, அது தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், எந்த அளவுக்கு வருது பார்ப்பேன். அப்புறம் தண்ணி எதுவுமே அப்சர்வ் பண்ணலை. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வெளியில் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. தண்ணி அழகாக அப்படி செப்பரேட் ஆகி அழகாக வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா எண்டிங்கில் வந்து நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, க்ரீமியாக அழகாக வந்துருந்து. எனக்கு வந்து இதில் வந்து சின்ன டப்பாவில் வந்து 2 டப்பாவுக்கு வந்துச்சு, நிறையவே வந்துச்சு. 2 டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு கை வச்சு வீடியோ எடுக்கணும், ஒரு கையில் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. இது எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.